ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி கொங்கு கோவை சமையல் என்னவாக போகிறோம்னா, இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திங்க, மோத்திச்சூர் லட்டு செய்யலான் இருக்கிறேங்க. அது கடலை மாவு இல்லாமல் வடக்கடலை பருப்பில் செய்யலான் இருக்கிறேங்க. அதுக்கு 1.5 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. 200 கிராம் வருங்க. நல்லா தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் 2 தடவை கழுவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நல்லா பிசைஞ்சு கழுவிக்கலாங்க. 2 மணி நேரம் ஊறட்டுங்க. நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. நிறைய இருக்கனால 2 டைம் போட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க. குறை குறைன்னு போட்டு வச்சுக்கலாங்க. ஒரு வடக்கல்ல வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க. நீ அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு இருக்கு பாருங்க, அதை சுட்டு எடுத்துக்கலாங்க. பக்கோடா மாதிரி போட்டுக்கலாங்க. நீ சுட்டு எடுத்துக்கலாங்க. போட்டு ஒரு நிமிஷத்துலேயே எடுத்துக்கலாம். கருகி போச்சுன்னா இல்லை லட்டு கருகின வாசம் வந்துடும், கலர் மாறிடும். நீ எடுத்துக்கலாம். செவக்கவெல்லாம் நீங்கள் விட வேண்டாம். ரெண்டாவது சுட்டு எடுத்தாச்சுங்க. எடுத்துக்கலாங்க. எல்லாம் சுட்டு எடுத்து வச்சாச்சுங்க. நீ ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. சும்மா மிக்சியில் 4 சுற்று விட்டிங்கன்னா போதுங்க. நீ பாவு காய்ச்சிக்கலாங்க. 1.5 கப் சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. வெள்ளை சர்க்கரை 1.5 கப் எடுத்துருக்கோங்க. கடலைப்பருப்பு எடுத்த கப்லேயே 1.5 கப் சர்க்கரை போட்டுக்கலாங்க. அதே கப்பில் 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்குறேங்க. நல்லா பொங்கி வர வரைக்கும் காய்ச்சிக்கலாங்க. பாவை நல்லா பொங்கி வர வரைக்கும் காய்ச்சிங்க. ஒரு கம்பி பதம் வருங்க, அந்த மாதிரி காய்ச்சிங்க. இந்த மாதிரி கம்பி பதம் வாசனைக்காக ஏலக்காய்த்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கலர் பவுடர் 2 பிஞ்ச் அளவு போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. போட்டாச்சுங்க. நல்லா பாவில் கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. 600 பாடு லட்டு பிடிச்சிக்கலாங்க. ஒரு ப்ரெஷர் பேனை வச்சுங்க. நெய் 4 ஸ்பூன் ஊற்றி வச்சுக்கிறேங்க. முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு வறுத்துட்டுங்க. முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க. நீ திராட்சை போட்டுக்கலாம். அது நல்லா வறுத்தாச்சுங்க. நீ எடுத்து வச்சுக்கலாம். கலக்கி வச்ச லட்டில் ஊற்றிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெள்ளரி விதை சேர்த்துக்கலாங்க. தேவைன்னா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கிடச்சுன்னா சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரி விதை பல்லு தட்டுப்படும் மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. லட்டு பிடிச்சி காமிக்கிறேங்க. இந்த அளவுக்கு இப்படி பிடிச்சிக்கோங்க. நான் இந்தளவு பிடிச்சிருக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு பிடிச்சிக்கோங்க. லட்டெல்லாம் பிடிச்சி வச்சாச்சுங்க. எனக்கு 21 லட்டு வந்திருக்குதுங்க. இப்போ கடைக்கு வெளியில் போக முடியாத டைமுங்க. நம்மளே ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யுங்க. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க. நீ சூப்பராக வந்திருக்குங்க. குண்டு குண்டு லட்டுங்க. அழகாக இருக்குங்க. அழகான லட்டு. கிருஷ்ண ஜெயந்திக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்திடுங்க. தேங்க்யூங்க.